Welcome back to my channel. Doing it my style. இன்னைக்கு ஒரு டிஃபரண்டான வீடியோ தான் பார்க்க போறோம். எங்களோட டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. ஆனா கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். எங்களோட ட்ரெஸ்ஸோட கலரை பார்த்தாலே தெரிஞ்சிருப்பீங்க. நாங்க மூணு பேரும் பிங்க் கலர்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கிறோம். ஆமா, இன்னைக்கு நம்ம பிங்க் ஃபுட் சேலஞ்ச் வீடியோ தான் பண்ண போறோம். என்னோட பசங்க இன்னைக்கு என்னெல்லாம் சாப்பிட்றாங்களோ எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் நான் பிங்க் கலர்ல சமைச்சு கொடுக்க போறேன். இதுதான் என்னோட சேலஞ்ச். இந்த சேலஞ்சை நான் கம்ப்ளீட் பண்றேனா இல்லையாங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பசங்க எழும்பியாச்சு, ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. இப்போ அவங்களுக்கு பால் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். நான் இன்னைக்கு ரோஸ் மில்க் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போறேன். நல்லா இருக்கா பேபி? நல்லா இருக்கா? குட், குடி. ஃபினிஷ் பண்ணிட்டியா விஷ்வல்? ஆமா. பேபி ஃபினிஷ்ட்? ஃபினிஷ்ட். கப் கமிங்க. குட், அதுல வச்சிட்டு போங்க. வாய் கழுவிட்டு விளையாடு. இப்போ நம்ம டிஃபன் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து பூரி ரெடி பண்ண போறேன். நார்மல் பூரியில கொஞ்சமா பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணா பிங்க் கலரா மாறிடும். பூரிக்கு சைட் டிஷ்ஷா பூரி மசாலா ரெடி பண்ண போறேன். நம்ம நார்மலா மஞ்சள் தூள் ஆட் பண்ணுவோம். மஞ்சள் தூளுக்கு பதிலா கொஞ்சமா பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ண போறேன். கலர் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நம்மளோட பிங்க் கலர் பூரியும் பிங்க் கலர் பூரி மசாலாவும் எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம்.
பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு புட்டிங் ரெசிபி பண்ண போகிறேன். அதை இப்போவே ரெடி பண்ணாதான் நீட்டாக செட் ஆகும். ஃபஸ்ட்டு நான் அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். மில்க் புட்டிங் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டே அகர் அகர் ஸ்ட்ரைப்ஸை ஊற போட்டிருக்கேன். அது கூட தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். அகர் அகர் ஸ்ட்ரைப்ஸ் நல்லா பாலில் கரையட்டும். அகர் அகர் கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்வீட்னஸ்க்காக சுகர் சேர்த்துக்கலாம். சுகரும் டிசால்வ் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு பிங்க் ஃபுட் சேலஞ்சுங்கிறதால ஒரு டேபிள் ஸ்பூன் பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். அதனால் நம்மளோட மில்க் புட்டிங் பிங்க் கலராக மாறிடும். ஃப்ராக்ரன்ஸ்க்காக அரை டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட பிங்க் மில்க் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு செப்பரேட்டாக ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இந்த புட்டிங் நல்லாவே செட் ஆயிரும். டைம் 11 மணி ஆகுது. வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதால அப்பப்போ ஏதாவது ஒரு ஜூஸ் அப்படி இல்லைன்னா மில்க் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் நம்மளோட பசங்களுக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு பிங்க் கலர் ஃபுட் சேலஞ்சுங்கிறதால நான் வந்து ப்ளம்ஸ் மில்க் ஷேக் பண்ண போகிறேன். மதியம் லஞ்சுக்கு பீட்ரூட் ரைஸும் பீட்ரூட் ரைத்தாவும் பண்ண போகிறேன். மார்னிங் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணும் போதே நான் வந்து பீட்ரூட் பொரியல் வச்சுட்டேன். பீட்ரூட் ரைஸ் பசங்களுக்கு பண்ணுறதுக்காக 1 tablespoon நெய் எடுத்துருக்கிறேன். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்ச பீட்ரூட் பொரியலை கொஞ்சம் லைட்டாக நெய்யில் வதக்குனதுக்கப்புறம் ரைஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா பீட்ரூட் ரைஸ் ரெடி ஆயிரும். சம்மர் சீசனுக்கு தயிர் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. அதனால் பீட்ரூட் ரைஸுக்கு தொட்டுக்கிறதுக்காக பீட்ரூட் ரைத்தா பண்ணுறோம். அதுவும் ரொம்பவே ஈஸி தான். பீட்ரூட் ரைத்தா பண்ணுறதுக்கு 3 tablespoon தயிர் எடுத்துருக்கிறேன். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்மளோட பீட்ரூட் பொரியலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா பீட்ரூட் ரைத்தா ரெடி ஆயிரும்.
நைட் டின்னருக்காக பான்கேக் பண்ண போறேன். பீட்ரூட் பான்கேக் நான் வந்து மைதா மாவு யூஸ் பண்ணல, கோதுமை மாவுல தான் பீட்ரூட் பான்கேக் பண்ண போறேன். அது எப்படி பண்ணலாங்கிறத பாத்துடலாம். வீடியோ பாத்தீங்களா, நான் என்னோட சேலஞ்ச கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன கலர் ஃபுட் சேலஞ்ச் பண்ணணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை கேட்ச் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர், டாடா பை பை, டேக் கேர், டாடா பை பை.